வணக்கம். இன்னைக்கு பதிவில் எங்கள் வீட்டுக்கு ஒரு அஞ்சு வகையான சோப்பு செஞ்சுருக்கேன். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். முதல் சோப்பு வந்து குப்பை மேனியும் திருநீற்று பச்சிலையும் அரைச்சி சார் எடுத்து அதில் செஞ்சுருக்கிறேன். இதோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னு பளபளன்னு இருக்கும், பிரகாசமாக இருக்கும். சொறி, சரங்கு, படை, அரிப்பு, அலர்ஜி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான சோப்பு. அடுத்தது ரெண்டாவது, இந்த சோப்பு வந்து வேப்பிலை துளசி இது ரெண்டுலேயும் சேர்த்து அரைச்சி இதே மாதிரி தான் அரைச்சி சார் எடுத்து செஞ்சுருக்கிறேன். இது வேர்வை நாற்றம் இல்லாமல் இருக்கும், உடம்புல துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். துளசி வந்து இருக்கிறதுனால இது உடம்பை எந்த நேரமும் ஆரோக்கியமாகவும் பார்த்துக்கும், ஸ்கின்னுக்கும் நல்லது. இந்த சோப்பு மூணாவது, இது வந்து கடலை மாவும் ரோஸ்மெரி ஆயிலும் போட்டு செஞ்சுருக்கிறேன். இந்த கடலை மாவு வந்து ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும், ஷைனிங் கொடுக்கும், மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். இது நாலாவது, பாதாம் பருப்பும் உளுந்தும் போட்டு செஞ்சுருக்கிறேன். இது வந்து இழந்த கலரை திருப்பி கொடுக்கும், மங்கு முகத்தில் இருந்ததுன்னா அது சரியாயிடும், பளபளப்பாகவும் இருக்கும் உடம்பு, குளிர்ச்சியும் கொடுக்கும். உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு ஆரோக்கியமான சோப்பு. கடைசியாக சீயக்காயும் பூந்திக்காயும் போட்டு செஞ்சுருக்கிறேன். இந்த சீயக்காய் சோப்பு வந்து உடம்புக்கும் குளிக்கலாம், தலைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி இதை ஷாம்புக்கு பதில் இதை ஷாம்புக்காகவும் யூஸ் பண்ணலாம். அப்படியான ஒரு ரெண்டு டூ இன் ஒன் சோப்பு தான் இந்த சோப்பு. இந்த அஞ்சு வகையான சோப்பு எங்கள் வீட்டுக்கு செஞ்சுருக்கிறேன். இனி அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.